ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டனுக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்னோட ரிலேஷனில் ஒரு அண்ணா வீட்டில் அவங்க மாடியில் வந்து அடுக்கு மல்லி ச நார்மல் மல்லி பிச்சி பிளான்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா மாடியில் அவங்க வைக்கல எல்லாமே தரையில் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்காங்க வீட்டு தோட்டத்தில் தான் வச்சுருக்காங்க அந்த செடி வந்து நம்ம மேலே ப கயிறு கட்டி மேலே எடுத்துருக்காங்க நம்ம பார்க்குறதுக்கு வியூ வந்து மேலே மாடி தோட்டத்துலேயே நம்ம செடி வச்சு வளர்த்த மாதிரி இருக்கும் செமையாக சூப்பராக செட் பண்ணி எடுத்துருக்காங்க அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பூக்கள் எதுவுமே அவங்க வாங்குறதே இல்லை ஃபுல் ஃபுல் இன் ஃபுல் இதில் கிடைக்கிற பூவை தான் அவங்க வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சீசன் சீசன் வைஸ் இப்போ வந்து பிச்சி பூ சீசன் நேரம் பிச்சுப்பூ கிடைக்கும் மல்லிப்பூ சீசன் நேரம் மல்லிப்பூ கிடைக்கும் ரெண்டு சீசனுமே இல்லாத நேரம் எல்லா செடியிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் மொட்டு இருக்கும் அதை வச்சு தான் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சீசன் டைமில் வந்து அவங்களுக்கு நிறைய பூ கிடைக்கும் சீசன் இல்லாத டைமில் கொஞ்சம் கம்மியாக பூ கிடைக்கும் நம்ம வந்து இப்போ அந்த தோட்டத்தில் வந்து நம்ம பூ பறிச்சிட்டு இருக்கோம் அதைத்தான் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோஸெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இப்போ வந்து நார்மலாக நம்ம மல்லிப்பூ கடையில் வாங்குவோம்ல அந்த மல்லிகைப்பூ தான் பறிச்சிகிட்ருக்கேன் பாருங்கள் நான் ஃப இந்த வீடியோவோட எண்டிங்கில் காமிக்கிறேன் அந்த செடி எங்கே இருக்குது அப்படிங்கிறத வேர்பகுதி பாருங்கள் கீழே கீழே இருக்குது அந்த வேர்பகுதி அதுலேருந்து தான் மேலே எடுத்திருக்காங்க சூப்பராக அழகாக அதை மெயின்டைன் பண்ணி எடுத்துருக்காங்க அவங்க வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து கீழே வந்து பெருசாக உரமெல்லாம் கொடுக்கறது கிடையாது அவங்க வீட்டில் ஆடு இருக்கனால அதோ அந்த ஆட்டு எரு மட்டும் அப்பப்போ கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க மற்ற மாதிரி பெருசாக இதுக்காக ரொம்ப கேர் பண்ணுறது அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை இது வந்து மாடியில் அவங்க எடுத்தனால சன்லைட் வந்து அதிகமாக கிடைக்குது இந்த செடியை பொறுத்தளவில் நமக்கு தண்ணி வந்து கரெக்டாக கொடுக்கணும் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து சன்லைட் வந்து நிறைய கிடைக்கணும் அது ரெண்டுமே கிடைக்குது எப்பவுமே பூ இருக்குது நீங்களும் இந்த மாதிரி வீட்டு தோட்டத்தில் உங்களால் தரையில் வைக்க முடியல வச்சு மேலே எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்போ மாடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீட்டாக சூப்பராக இருக்கும் பட் முடியாதுன்னு சொல்றவங்க மாடியிலே வச்சு வளர்த்துக்கோங்க பட் முடியும்னு சொல்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நமக்கு மாடிக்கு வந்து ஒரு சேதாரமுமே வராது மேலே செடி மட்டும்தான் மேலே படந்து வந்திருக்கும் மேலே வந்து நம்ம பூ பறிச்சிக்கலாம் கீழே வந்து உரம் கொடுக்கறது தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டா போதும் சூப்பராக செடி நமக்கு நல்லா வரும் நிறைய பூவும் கிடைக்கும் மல்லிகைப்பூ வந்து நம்ம பறித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பூ கிடைச்சா கூட பறிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் உள்ள பூ சேர்த்து கட்டினாலே நிறைய பூ வரும் இது ஒரே நாளிலே நமக்கு வந்து இவ்வளோ பூ கிடைச்சிருக்குது இன்னுமே பறிச்சுட்டு தான் இருக்கிறேன் இந்த மல்லிகை செடியில் இன்னும் மொட்டு முடியலை பார்க்குறதுக்கு ஃபுல்லாக இலையா தெரியுது ஆனால் அங்கங்கே நிறைய மொட்டு இருக்குது இது ஒரு ஸ்டெப் வந்து ஒரு ஒன் வீக்காக நல்ல சீஸ்னலாக நிறைய பூ தந்துட்டு இருந்துச்சு அப்போ கூப்பிட்டாங்க எனக்கு அப்போ போக முடியல நான் லேட்டாக தான் போனேன் போனப்போ வந்து நிறைய பூ வந்து வந்து பூத்து முடிச்சிடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக தான் இருந்துச்சு பாருங்க இதுவே எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம என்ன தான் கடைகளில் காசு கொடுத்து பூ வாங்கினாலும் நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துற செடியில் பூக்குற பூ வந்து அது வந்து ஒரு தனி தனி தனித்துவமாக தான் இருக்கும் அது பூவாக இருந்தாலும் சரி வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரூட்ஸாக இருந்தாலுமே சரி இது இப்போ நான் படிக்கிறது வந்து இந்த அடுக்கு மல்லி பாருங்க இது வந்து மொட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் பூவுமே விரிஞ்ச பூ நிற்குது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மொட்டு இதெல்லாம் நமக்கு ஒரு பத்து பூ இருந்தால் கூட கொஞ்சம் நீளமாக நம்ம கட்டிடலாம் இருபது பூ இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு அரைமளம் பூ வந்து நீளமாக கட்டி வச்சிடலாம் செமையாக இருக்கும் மனம் வேறு லெவலில் இருக்கும் பார்த்து அப்படி தலை நிறைஞ்சு இருக்கும் பாருங்க இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பூ தான் பாருங்கள் பெரிய பூ எப்படி இருக்குது பாருங்கள் அவங்க வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி பறிக்கும் போது மிஸ் ஆன மொட்டெல்லாம் விரிஞ்சுருக்குது இதில் என்ன ஒரு ச கன்ஃபியூஷன்னா நான் இன்னைக்கு இன்னைக்குள்ளே மொட்டை எது நாளைக்குள்ள மொட்டை ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியலை இந்த செடியில் மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருந்துச்சு கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம பறிக்கலைன்னா நம்ம வந்து அடுத்த அடுத்த நாள் உள்ள மொட்டையும் சேர்த்து பறிச்சிடும் அடுத்த நாள் உள்ள மொட்டும் வந்து நமக்கு யூஸ் இல்லை பறிச்சாலுமே ஸோ கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு குட்டியாக ஒரு ரோஸ் எப்படி இருக்கும் பட்டன் ரோஸ் அந்த அளவுக்கு இருக்குது இந்த பூவு அதுக்கு மனம் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ மனம் நானும் இந்த பிளான்ட் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கெல்லாம் இந்த அளவு பூ பூக்கவே இல்லை நானும் கீழே தோட்டத்தில் தான் வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் எனக்கு நல்ல ஈல்டெல்லாம் கொடுக்கல ஒரு பூ ரெண்டு பூ அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்குது பாருங்கள் நமக்கு ஃபைனலாக வந்து இவ்வளோ பூ கிடச்சிருக்குது அங்கங்கே பிச்சி மட்டும் இருந்துச்சு அதையும் நான் பறித்து போட்டுட்டேன் அது வந்து ஒன்றோ ரெண்டோ தான் இருந்துச்சு இதை நம்ம நான் வந்து க விரிஞ்ச பூவெல்லாம் வந்து தனியாக கட்டினேன் தனியாக கட்டினதில் ஒரு அரை போல் வந்துச்சு அப்புறமா வந்து இந்த வேற எல்லாம் மொட்டையும் சேர்த்து கட்டி எனக்கு வந்து ஒரு மொளம் பூ வந்துச்சு அழகாக இருந்துச்சு அவ்வளோ வாசமாக மனமாக சூப்பராக இருந்துச்சு இது வந்து இதுவுமே இந்த இந்த பிளான்ட்டுமே கீழே கீழே தோட்டத்தில் தான் வச்சுருக்காங்க மேலே எடுத்து விட்டுருக்காங்க கயிறு கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள் சூப்பராக பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பாய்